ஆளுநர் ஆர் என் ரவியா ஆர்எஸ்எஸ் ரவியா தானே நம்ம கேள்வி கேட்குறோம். ஒரு ஆர்எஸ்எஸ் ரவியா தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு அரசு பொறுப்பை வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிரச்சாரத்தை போனால்தான் தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர் என் ரவியும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், அவர் மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்றொன்றைய போராட்டத்தை நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்களே, அது வந்து அவருடைய இப்போ பாருங்க, உங்களுக்கு தீன் தயாள் உபாத்தியான்ற பேர் ஏன் வரலன்னா இந்த இவங்க யாரும் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடி எது போனா நமக்கு தெரியும் எந்த பயில வந்தா நாட்டுக்கு போராட்டம் பண்ணல ஒரு பேர்ல ஒன்றிய அரசு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பா வந்து இதை பயன்படுத்துறாங்க. குறிப்பா நீங்க சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கருத்தியல் வந்து சுதந்திர போராட்டத்தில் மேலோங்கியது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக இந்தியாவை உருவாக்கணுன்றதுக்கு ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தை வந்து காங்கிரஸ்காரர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் இப்போ சுதந்திர போராட்டத்தில். ஆனால் அதே நேரத்தில் வந்துன்னா நீங்கள் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக இந்தியா எப்படி இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு அரசியல் பொருளாதார விடுதலை பெறாமல் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகம் வந்து இருக்க முடியாது. இப்போ மதச்சார்பற்ற ஜனநாயகத்துக்கு குடியரசுக்கு அடிப்படைன்னா சமூக பொருளாதார விடுதலை தான் உங்களுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயக இந்தியா உருவாக்கும். இந்த அடிப்படையில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கணும் விரும்பியவர்கள் கம்யூனிஸ்டுகள். மூன்றாவது ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கமும் முஸ்லீம் லீக்கும் பிரதிநிதித்துவப்படுத்துது என்னென்னா மதத்தின் அடிப்படையில் நாடு அமைய வேண்டும் என்பது தேசம் அமைய வேண்டும் என்பது இவங்களோட விருப்பமாக இருந்தது. அப்போ இந்த மூன்று சித்தாந்தங்களும் தான் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் மையமாக இருந்தது. அதில் நான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது மதத்தின் அடிப்படையில் நம்ம முடிவெடுத்த பிறகு எல்லா சாதியை சார்ந்தவரும் எல்லா மதத்தை சார்ந்தவரும் ஒன்றாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் பங்கெடுக்காமல் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டியும் கொடுத்தார்கள், மன்னிப்பு கடிதமும் எழுதினார்கள். சவார்கர்லேருந்து வாஜ்பாய் வரைக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதினார்கள். இப்போ சுதந்திரம் வந்துடுச்சு. சுதந்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து சோசியலிசம் பார்வையில் இந்தியா நகர்ன்றதுக்காக முன்னெச்சி எடுத்தோம். ஆனால் நீங்கள் வந்து சுதந்திர போராட்டம் வந்த பிறகு என்னென்னா காங்கிரஸ் வந்து அதிகாரத்தை வந்து பிரிட்டிஷ்கார் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்டுகள் கையில் வந்து அதிகாரம் போச்சுன்னா இது வந்து இவங்களுடைய இவங்க வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு சோசியலிஸ்ட் அடிப்படையில் வந்து இந்தியா உருவாக என்பதற்காக தான் அன்றைக்கு இருந்த பெரும் முதலாளிகளும் நிலப்பிரபுக்களும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியிடம் அந்த சுதந்திரம் போகிறது தான் திட்டமிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் செயல்பட்டது நாட்டினுடைய பிரிவினை உருவாக்கியது. அப்படி உருவான அரசு சுதந்திர போராட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்படும். அப்போ இந்திய அரசியலமைப்பு சாசனம் எதை வைத்து உருவாக்கப்பட்டதுன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் போராடிய மக்களுக்கெல்லாம் என்ன விதமான விருப்பங்கள் இருந்ததோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்ததோ இந்தியா என்பது எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்து இருந்ததோ அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டது. இப்போது ஆர் என் ரவிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன பிரச்சனைனா ஒன்று இவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கல, ரெண்டாவது இவங்க மத அடிப்படையில் தான் வந்து ஒரு தேசம் கட்டி அமைக்கப்படும் என்று கருத்து இருக்கிறார்கள், மூன்றாவது ஒரு நவீன கருத சிந்தனையாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து நமக்கு வடிவமைத்து கொடுத்தார். அப்போ இவங்களுக்கு என்னென்னா இந்த மூன்றும் எரிச்சல் இருக்கிறதுனால தான் அந்த நீட்டாக இப்போ நான் கான்ஸ்டியூஷன் வேணான்னு சொன்னால் இவங்க கவர்னராக இருக்க முடியாது. அப்போ ஏன்னா கான்ஸ்டியூஷன் தேவை, ஆனால் அது இருக்குது, அதான் கருத்து இருக்குது, அதான் வெளியே வரும். இந்திய அரசியலமைப்பு சாசனம் வேணான்றது தான் அவங்க கருத்து. அப்போ இவங்க வேணான்னு அர்த்தம்னா மனு கோட்பாடு வேணும், மனு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்தியா கட்டமைக்கப்படும் என்பது தான் ஆர்எஸ்எஸ் தீனதயாள் உபாத்தியோட கருத்து. அதான் இப்போ தீனதயாள் உபாத்தியா வந்து சுதந்திரத்துக்கு பிறகான அரசுகள்லாம் பங்கெடுத்திருக்காருல்ல? இல்லை தீனதயாள் உபாத்தியா வந்துன்னா அவங்க அமைப்புகள் நடத்தினார். அவர் ஷியாம் பிரகாஷ் ஷியாமல் பிரகாஷ் முகர்ஜியோட இருந்தார். இவர் வந்து நான் இவர் செத்ததே ஒரு இது ரயிலில் ட்ரெயினில் போகும்போது இவர் வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸில் போயிருக்கார். பிக் பேட் அடிக்க வந்து எவனோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அடிச்சிருக்காங்க, இவரை ட்ரெயினில் தள்ளி விட்டு செத்து போயிட்டார். இதை பற்றி ஒரு என்கொயரி கமிஷன் நடந்தது, இவர் எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணை இருந்தாங்க. ஒன்று இது சதின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்எஸ்எஸ் காரர் சொன்னாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டாங்க. அந்த விசாரணை குழு ஆய்வு நடத்தி இது எப்படி நடந்ததுன்றதுலாம் வந்து முடிஞ்சதுன்னு வச்சிங்களா. இப்போ இவங்க வந்து என்னென்னா முழுக்க முழுக்க இந்த கான்ஸ்டியூஷன் தான் இவங்களுக்கு இவங்க பிடிக்கிறதே என்னென்னா ஒரு நவீன சமூகமாத்துக்கு ஒரு அடிப்படையாக இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சாசனம் அது, அதை நகர்த்திட்டு மனுஸ்மிருதியை கொண்டு வரணும். அதை பச்சையாக சொல்கிறதுக்கு தைரியம் இருந்தால் வா பேசலாம். அதனால தான் அடிக்கடி மனுஸ்மிருதின்னு பேசுகிறாரு, மனுஸ்மிருதியை தனியாக பேசுகிறாரு, தீன்தயாள் உபாத்தியாய் ஒரு இடத்துல பேசுகிறாரு. கான்ஸ்டியூஷனுக்கு இதுக்கு வான் வந்தால் வச்சுப்போம் விவாதத்துக்குறோம். எனவே அந்த அச்சமும் இருக்குது. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் அரசியலமைப்பு சாசனம் நாம் பார்க்குறோம். எனவே இந்த இடத்துல தான் இவங்க வந்து சதி வேலையை வந்து ஆரன்ற முன்னெடுக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் வேண்டாம், மனு தர்மத்தை வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கை. அதை நேரடியாக பேச முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இதை பாருங்க, அவரே சொல்கிறார், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி ஃபார்முலேட்டட் த பேசிஸ் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ்.
இந்தியா விடுதலையான பிறகு உருவான கட்டமைப்பு மேற்குலக தத்துவம் உருவாக்கப்பட்டது. அது என்னன்னா, அவர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தையே வந்து அவர் அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு போறாரு. அதை அடிக்கணுன்றது தான் அவங்க வர்றாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு உருவாகின இந்திய அரசு அப்படிங்கிறது மேற்குலகத்தை கருத்தியல் சிந்தனைகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதை மாத்தணும் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறது தான் மாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? மனுஸ்மிருதியை கொண்டு நம்ம மாத்துறதுன்னு எது இல்லை, எதை கொண்டு வர போற, மாத்தி என்ன கொண்டு போற, இதை விட சிறந்த கொண்டு வந்தா நம்ம பேசலாம். நீ மனுஸ்மிருதியா கொண்டு வர, சட்டத்தின் அடிப்படையில் வந்து என்ன வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் சட்டத்தின் அடிப்படையில் ஆமா சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் என்பது தானே மனுஸ்மிருதி. அதை தானே நம்ம கொண்டு வர போறோம், அதை விருப்பப்படுறாங்க.